இந்து திருக்கோவில்கள் முன்னால் டயர்களை கொளுத்தி போட்டும் கோவில்களில் இருந்த சூலத்தை வளைத்து சேதப்படுத்தியும் தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும், பதட்டத்தை உருவாக்க வேண்டும், இங்கு ஒரு அமைதியின்மை நிலவ வேண்டும், அதனால் அரசியலில் குளிர்காய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சிலர் செயல்பட்டிருக்கிறார்கள். சிவசேனையினுடைய சார்பில் இத்தகைய செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல், அந்த சேனலில் கந்தசஷ்டி கவசத்தை மிகவும் இழிவாக குச்சையான அர்த்தத்தில், பால தேவராயன் சுவாமிகள் எந்த நோக்கத்தில் எந்த அர்த்தத்தில் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினாரோ அதை பற்றியெல்லாம் சிறிதும் அறியாமல், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பது போல, இவர்கள் இவர்களுக்கு தேவையான வகையில அதனுடைய பொருளை திரித்து ஒரு சில சொற்களை மட்டும் எடுத்து அந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பதிவு வேற்று மதங்களை சார்ந்த அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய நூல்களை பற்றி விமர்சித்தால் இந்த சமுதாயத்தில் எந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகியிருக்கும், இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா, இதையெல்லாம் யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இந்துக்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள், இப்படி ஏதாவது தவறா பேசினா, தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசினால், இந்து சமயத்தை கொச்சைப்படுத்தினால், ஒரு நாள் ஆர்ப்பாட்டம், ஒரு நாள் போராட்டம், நாலு பேர் ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு மமதையில திமிர்ல இந்த மாதிரி ஒரு கூட்டம், நிலையான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. வெறும் கருப்பர் கூட்டம் மட்டுமல்ல, இந்த கருப்பர் கூட்டத்தை ஏற்கக்கூடிய கூட்டம் எது, அதுதான் இப்போ மத்திய மாநில அரசாங்கங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்ப ரெண்டு மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க, இந்த கைது பண்ணவங்க ரெண்டு மூணு நாள்ல வெளியே வந்துட போறாங்க, வெயிட்ல வந்துட போறாங்க, திருப்பி வேற ஏதோ ஒரு பேர்ல ஒரு சேனல்ல துவங்குவாங்க, அதுல இது மாதிரி கூட்டிட்டு வந்தே இருப்பாங்க. திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இப்படி பெரிய பல கழகங்கள் இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இவங்களோட ஒரே தொழில் என்னன்னா, இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறது, இந்து மதத்தை இழிவுபடுத்துறது. இதற்காக இவர்களுக்கு அந்நிய நாட்டினுடைய பணம் நிறைய வருது, கிறிஸ்தவ மிஷினரிகள் அள்ளி கொடுக்குறாங்க கோடி பணத்துல, இதற்காகவே அவங்க பணத்தை ஒதுக்குறாங்க. அதே மாதிரி இந்து விரோதிகள், அரசியல் கட்சிகள், இந்துக்களுடைய சக்தி, இந்து வாக்கு வங்கி இங்க உருவாகிடக்கூடாது, ஏதாவது சொல்லி இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டே இருக்கணும் சில அரசியல் கட்சிகள் அப்படி செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுடைய கைக்கூலிகள் தான் இவங்க. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் ஒரு நாள் போராட்டத்துல போகக்கூடாது. இந்துக்கள் நிலையாக இந்துக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், சுயேட்சையா கூட இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லக்கூடிய நிலையை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்துக்களை சிவசேனா கேட்டுக்கொள்கிறது. அதோட இந்த கருப்பர் கூட்டம் மாதிரி இந்து விரோத கூட்டம், தீகா வந்து பெரியார் திடல்ல பகவத்கீதையை பற்றி பகவத்கீதையை விளக்கம் சொல்றாராம் வீரமணி அவர்கள், பகவத்கீதைக்கு விரிவுரை. இவருக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம், இவர் வந்து பகவத்கீதையை ஒரு புனித நூல் அப்படின்னு ஒத்துக்கிறாரா, இவர் வந்து மகாபாரதத்தை பெருமையா நினைக்கிறாரா, இதிகாசங்களை வந்து இவர் படிக்கிறாரா, இந்து தெய்வங்களை வணங்குறதுக்கு கோயில்களுக்கு வராதா வராறா இவரு, இவருக்கும் இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்ல, இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதாக சொல்லி இந்து தெய்வங்களை மட்டும் இழிவாகவும் படித்தும் அந்த பெரியார் திடலுக்குள்ள வெளியே வந்தா இப்ப உள்ள போக முடியாது. வெளியே வந்தா இந்துக்கள் பொதி சேர்ந்திருக்கிறாங்க, இந்துக்கள் ஒரு பெரிய எழுச்சி இன்றைக்கு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால வீரமணி பொதுக்கூட்டங்கள் இப்ப போடுறது கிடையாது, இப்ப பெரியார் திடலுக்குள்ளார உட்கார்ந்து பேசுற. அப்படிப்பட்ட பேச்சுக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிற போது கூட சிவசேனிக்கெல்லாம் உள்ள போய் போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். இனிமேலால் வரக்கூடிய காலங்களில் எப்படி வட மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இப்படி எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, கேரளா, எந்த மாநிலம், கேரளத்தில் ஒன்றும் ஆட்சி கிடையாது, ஆனா அந்த மாநிலத்தில் கூட இந்து தெய்வங்களை இழிவாக பேசுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, 85% இந்துக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த மாதிரி கருப்பர் கூட்டங்களை எல்லாம் சிவசேனா 48 மணி நேரம் நேரம் கொடுத்து சென்னையை விட்டு, சென்னையிலிருந்து நீங்க வெளியேறணும் சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்குவோம். இப்படி அலுவலகங்கள் நடத்துறதுக்கு, இந்து சமயத்தை இழிவுபடுத்துவதற்கென்றே சேனல்கள் வைத்தாலும் சரி, பத்திரிகை வைத்தாலும் சரி, எது வைத்தாலும் சரி, இப்ப நல்ல பத்திரிகைகள், நல்ல சேனல்லாம் நிறைய இருக்கு. அவர்கள் வந்து பொதுவா எல்லாருக்கும் ஒரு பொதுவான செய்தி சேனல்களா இருக்காங்க, அவர்களெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அதே சமயத்துல இதற்காகவே
இந்துக்களை இழிவுபடுத்துவதற்காக இயக்கம் நடத்தக்கூடியவர்கள், சேனல்கள் நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தமிழகத்தில் உலவ முடியாது, நடமாட முடியாது என்கின்ற சூழலை சிவசேனா உருவாக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவசேனா மாநில தலைவர்.